நான் அஸ்டன் டேரக்டர் இருக்கும்போது என்ன ஒரு ஹீரோயின் ப்ரொபோஸ் பண்ணாங்க. மாட்டினாயா இப்பொழுது மாட்டினாயா? எங்க அம்மா வந்து விளக்கு மாத்தாலும் இன்னும் அடிக்கல, கல்யாணம் எப்போ நீ பண்ற அப்படின்னு. என்னோட நண்பன் பாண்டிராஜ், பசங்க டைரக்டர் பாண்டியராஜ், அவங்களுக்கு ரெண்டு பசங்க, சின்ன சின்ன பசங்க. சின்ன பையன் வந்து ஸ்ரீ வந்து பயங்கர எங்கிட்ட அட்டாச்சா இருப்பான். போனோம்னா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே விளையாடுவான், அவங்கள்ட்ட ஜாலியாக அப்படியே கொஞ்சிட்டு இருப்பேன். அவன் சொல்லுவான், சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுருப்பான், அவங்க விசேஷக்கிட்ட சொல்லுவான், சாப்பாடு வைமா அவனுக்கு அப்படிமா, நான் சாப்பிடுவான், அண்ணன் சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாதிரி பையனோட விளையாடிட்டு அப்படிம்பேன். விடு விடு அவன் கொஞ்சிக்கிட்டு விடு அவனை கொஞ்ச நேரம் அப்படிமா, கொஞ்சிடா டே விளாட்ற பையனோட, பாவம் உனக்குலாம் கல்யாணம் ஆகி என்னி மேல எங்க குழந்தை போறது அப்படிமா டேய். நான் அப்படியே டக்குன்னு எனக்கு வார்த்தை கேட்டாவதுல சொல்லிடுவேன், அப்படியே ஏன் எனக்குலாம் கல்யாணம் ஆகாதா, சரிடா சரிடா கொஞ்சிடா விளாட்ற பசங்க பாவம், விடுமா அவன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டும் அப்படின்பா. இப்போ என் ஃப்ரெண்டு சுகுமார் கேமராமேன், நேற்று நானும் அவனு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், போகும்போது அவன் பையனை கூப்பிட்டு வந்தான், குழந்தை பையன், இப்போ அவன் தேர்ட் ஏதோ படிக்கிறான். டேய் என்னடா இப்போ பார்த்த மாதிரி இருக்கு, பெருசாயிட்டேன் என்ன மாப்பிள்ள, உனக்குலாம் இனிமேல் கல்யாணம் பண்ணி நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி நீ குழந்தை பெற்று அவங்கள காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கணும், இல்ல முடியுமாது அப்படின்னா எனக்கு சி குறிச்சு வச்சுக்கோ, நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டு பத்திரிக்கை உனக்கு அடிச்சு கொடுக்கறடா அந்த கல்யாணத்தில் பாரு. இன்னொன்னு சொல்லுவான், இல்ல இவன் தெரியாம கூட குடும்பம் நடத்திட்டு இருப்போம் அப்படிமா, யாரு இந்த பாண்டியராஜ் போயா, ஹலோ இதெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு.